அண்ட் இது வரைக்கும் நம்ம வந்து ட்ரீம் இயர் பேசிக்ஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம பிஹெச்பிக்கு ஆரம்பிக்கலாம். ஓகே, நான் இப்போ என்னுடைய இந்த ட்ரீம் இயரை மினிமைஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் என்னோடய ஃபயர் ஃபாக்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறது என்னென்னா வேம்ப் சர்வர். ஸோ நம்ம பிஹெச்பியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, நம்ம டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் வந்து வேம்ப் சர்வர் யூஸ் பண்ண போகிறேன். அதை நம்ம வந்து நெட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவங்க நம்ம சர்ச்சில் போய்ட்டு வேம்ப் சர்வர் டவுன்லோடுன்னு போடுங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் லிங்க், அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் ஆக்சுவலி இது ஸ்டார்ட்டில் இருக்கும். அண்ட் நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியா வந்து நிற்கும். அண்ட் இதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பட் நான் என்னுடைய கரண்ட் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் வந்து வேம்ப் சர்வர் 2.0. அண்ட் இப்போ நான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, எஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட், ஸோ இது சி ட்ரைவில் வேம்ப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இப்போ இது இன்ஸ்டால் ஆக போகுது. அண்ட் இது நல்லா கவனிச்சிங்க, சி ட்ரைவில் இது இன்ஸ்டால் ஆகுது. கிளிக் நெக்ஸ்ட். ஸோ நமக்கு நம்ம டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் ஐக்கான் வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்டால். அண்ட் இப்போ நம்மளுடைய வேம்ப் சர்வர் இப்போ இங்கே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது இது வந்து டிஃபால்ட் ப்ரௌசராக நம்மளுக்கு கேட்குது. ஸோ நீங்கள் தேவைனா கொடுத்துக்கலாம், அப்படி நான் ஜஸ்ட் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து SMPT. இதை வந்து நீங்கள் லோக்கலாக இப்போதைக்கு நீங்கள் இதை வந்து இதோடைய டிஃபால்ட் வேலையிலே விட்டுருங்க, கரண்டாக இதுவே இருக்கட்டும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் லான்ச் வேம்ப் சர்வர் 2 now. ஃபினிஷ் இட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேம்ப் சர்வர் ரியலி இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னுடைய வேம்ப் சர்வரை எப்போதுமே நம்ம வந்து பிஹெச்பி அப்ளிகேஷனை நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில், ஐ மீன் நம்ம கரண்ட் சிஸ்டமில் ரன் பண்ணும்போது ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் வேம்ப் சர்வரை ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி ஆன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு பிஹெச்பி ஃபைல்ஸை ரன் பண்ணும்போது பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் பிஹெச்பி கோடை ரன் பண்ணும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது, நீங்கள் உங்களோட வேம்ப் சர்வரை டபுள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய சி ட்ரைவ் போகிறேன்.